என்னடா இன்னைக்கு வேறு இடத்துல இருக்கோமேனு பார்க்காதீங்க, மொட்டை மாடிக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட டெரஸு, மாமி அங்கே கோபுரம் தெரியுது, அதை பார்த்து வணங்கின்னு இருக்கா. இது வந்து மருதீஸ்வரர் கோயிலோட கோபுரம், அது எங்கள் பில்டிங்லேருந்து பார்த்தா அது கோபுரம் தெரியும். இப்போ போக முடியல கோயிலுக்கெலாம், ஸோ அதனால் இங்கேருந்தே பார்த்து தரிசனம் பண்ணின்னு இருக்கா. உங்களுக்கு லேசாக கொஞ்சமாக தெரியும், முன்னாடியெலாம் நல்லா தெரிஞ்சிருந்தது, இப்போ நிறைய பில்டிங் வந்ததுனால தெரியல. இன்றைக்கி மாமியோட கிராமத்து வாழ்க்கையை பற்றிலாம் பேச போகிறோம், அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எங்கள் டெரஸ்லேருந்து தெரிகிற அந்த க்ரீனரியெலாம் காமிச்சு அந்த கிராமத்து இதை கொண்டு வரலாம், அட்மாஸ்பியரை கொண்டு வரலான்னுட்டு எடுத்திருக்கேன். வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கோ. காக்கா கிளியெல்லாம் கத்துறதுலாம் ரொம்ப நல்லா இருக்குது, அது மழை வேற வர மாதிரி இருந்தது, கொஞ்சம் இடி இடித்தது, கொஞ்சம் எல்லாமே நேச்சுரலாக இருந்தது, பாருங்கோ கண்டிப்பாம்மா. இன்றைக்கி நம்ம மாமிஸ் கிளப்பில் என்ன போட போகிறோம்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்கூல் தேதியூரில் படித்தேன்னு எனக்கு தெரியும், தேதியூர் தான் உங்கள் ஊருன்னு எனக்கு நிறையா சொல்லியிருக்கேன். அதில் இன்னும் கொஞ்சம் உங்கள் ஸ்கூல் காலத்தில் நீங்கள் எப்படிலாம் ஸ்கூல்லாம் போய் படிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கலாம் எனக்கு. வந்து 6 வயசில் 1வது சேர்ந்தா. முதல்ல சாலை பள்ளிக்கூடம்னு ஒன்று ரோட்டில் இருந்தது, அப்புறம் தான் இங்கே சங்கரா ஸ்கூல் இங்கே தெருவில் கட்டினா. அப்போ வந்து கொண்டு விட்டால் ஓடி வந்துடுவேன் ஆற்றுக்கு அழுதுண்டு, அப்படிலாம் இருந்தேன் சின்ன வயசில். என்ன வருஷம் இருக்கும் இப்போ? 47 53 இருக்கும். ஓ, 53வது வருஷம். ஓகே, 1953 நான் பிறந்தது 47. 6 வயசில் தான் சேர்த்துருந்தேன், ஓடி வந்து வேறு சாலை பள்ளிக்கூடம் சேர்த்து. பின்னாடி இடத்துல என் ஃப்ரெண்டு பிச்சைக்குட்டி சீதா பாட்டிலாம் இருந்தா, பார்த்து உள்ளே வந்து படுத்து விடுவேன். இவளுக்கே தெரியாது நான் பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பா. அப்புறம் இறவை பிடிச்சி பார்த்துல, அப்புறம் திரும்பி கொண்டு விடுவா, அது ஒரு இது. அப்புறம் இங்கே சேர்த்தப்புறம் ரெகுலராக போவேன். எனக்கு வந்து முதல்ல நானந்தி சார், கிட்டா சார், பிச்சா சார், கோபால சார், ராமூர்த்தி சார், சுந்தரேஷ் சார், கணபதி சார், ஹெட்மாஸ்டர் எல்லாருமே அதே ஊர்க்காரன்னு சொல்லி, எல்லாரும் ஊர்லேயே தெருவிலேயே இருந்தவா. நல்ல ஸ்கூலு, ராஜ்யர்னு அவரோட மேனேஜ்மெண்ட்டு, ஆனிவர்சரிலாம் ரொம்ப நல்லா நடக்கும் அந்த நாள்லயே. ஆமாம், ரொம்ப நல்லா நடக்கும். பிரசிடென்ட் பட்டாச்சரம், வடிவேலு வாத்தியார், அப்புறம் தேரோட்டிய மகன் ராஜராஜ சோழன் இன்னும் அப்படியே என் கண்ணு முன்னாடி நிற்கிறது. அனைவர் சார்புள்ள ராமன் வந்து இந்த தேரோட்டி மகனில் வந்து கிருஷ்ணனாவும், ரமணி மொட்டவாத்தியார்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ அவர் இல்லை, அவரோட மருமா ரமணின்னு பேர், அவன் வந்து கர்ணனாவும். அதெல்லாம் என் முன்னாடி இன்னும் என்னால் என் லைஃப்பில் என் நினைவு மறந்தாவனா மறக்குமோ என்னவோ தெரியாது, அந்த அளவுக்கு என் மனசில் படிஞ்சிருக்கு. அப்புறம் பாட்டு சின்ன வயசுலேருந்தே பாடுவேன், பாரதியார் போட்டியில் எல்லாம் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அதான் அது கேட்கணும்னு நினச்சிட்டேன், நீங்கள் எப்படி கற்றுண்டேல பாட்டு? பாட்டு வந்து 10லேருந்து 12க்குள்ளே ஒரு 1.5 வருஷம் சொல்லிட்டேன், ராமச்சந்திரையர்னு ஒருத்தர் சொல்லிட்டேன். ஒரு 10 மாதம் அப்புறம் யோகம்னு விஷ்ணுவரத்துலேருந்து ராஜண்ணா வைகுந்தா அப்படின்ட்டு ஒரு 10 மாதம் சொல்லிட்டேன். இங்கே அடுத்தத்தில் ஜானகி மாமின்னு இருந்தா, அந்த மாமி சின்ன வயசுலேயே ஆத்துக்காரர்ல வந்து நல்லா அப்பாட்டியே நல்லா சாஸ்திரம்லாம் படித்தவா, பெரியவா பக்த, 6 மாதம் பெரியவா கூட போயிருப்பா அங்கே மடத்துலலாம் சமஸ்து. தானே ராத்திரியில் பாட்டு தோணும் மாமி சவத்தில் விட்டு காலம்பரம் நோட்டில் எழுதி விடுவா. என்ன 2 வயசுலேருந்து அந்த மாமி தூக்கின்னு போய் வச்சுட்டு பாட்டு பாடினத்துனாலேயோ என்னவோ தெரில, எனக்கு அந்த அவளோட அனுகிரகத்தில் தான் கொஞ்சம் பாட்டோட இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான், அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து அந்த மாமி சில பாட்டெல்லாம் இப்போ மறந்து போயிடுது, ஒரு 5-6 பாட்டு தான் நினைவு இருக்குது. நோட்டு கிடைக்கல, கிடைச்சா இன்னும் கொஞ்சம் அதை இது பண்ணிட்டு பாடணும்னு ஆசை. தினம் அவளை அந்த சங்கரா பள்ளி கொடுத்த வாத்தியார்லாம் நினச்சிட்டு தான் ஒரு நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த மட்டுக்கும் அந்த வாத்தியார்லாம் அம்மா அப்பாவுக்கு மேலே எங்ககிட்ட ஒரு பிரியத்தோடு எங்களெல்லாம் உருவாக்கினான். இன்றைக்கி இந்த அளவுக்கு நாங்கள்லாம் இருக்கோம்னா அவள் நான் தான் காரணம் சொல்லுவேன். நான் அம்மா எங்களுக்கெல்லாமே சொல்லியிருக்கலே, உங்கள் சாரெல்லாம் பற்றி எனக்கு தெரியும். இப்போ வந்து 2 சார் தான், ராமூர்த்தி சாரும் கணவதி சாரும் தான் இருக்கா. ஒருத்தருக்கு 93 வயசு, ஒருத்தருக்கு 96 வயசு நடக்கிறது. போனால் பார்த்து, கும்பகோணம் போனால் பார்த்துட்டு வருவேன் வாழலாம். அப்புறம் சினிமா பாட்டுலாம் இத்தனை பாடுறையில எப்படி ரேடியோவில் கேட்பேலா, என்ன பண்ணுவேல்? ரேடியோலையும் கேட்பேன், எங்கள் காலத்தில் ரேடியோ இருந்தது. அந்த காலத்தில் ரேடியோ இருக்கிறதே ரொம்ப குறைச்சல் நாளாக தான் இருக்கும், எங்கள் காலத்தில் இருந்தது. எல்லாரும் வந்து கேட்பா அதில் கேட்குறது. அப்புறம் எங்காத்து பின்னாடி ஒரு சினிமா டாக்கீஸ், பஷீர் டாக்கீஸ்னு பேர், ஓ போட்டிருந்தா. அது வந்து எங்காத்து பின்பக்கத்தில் ரொம்ப கிட்டக்க எங்களுக்கு. அதில் ஒரு தடவை சினிமா பார்த்தேன்னா, அப்புறம் கொள்ளையில் தோக்கிற கல்லில் உட்காந்துட்டு ராத்திரி 8:30 மட்டும் ஆளெல்லாம் இருப்போம், பசுமாளெல்லாம் ஆற்றுல இருப்போம். ஆள் 9 மணி மட்டும் ராத்திரி கொள்ளையில் இருப்போம். அந்த 8:30 மட்டும் ஒரு பெல்ட்டு மட்டும் உட்காந்துட்டு
அந்த பாட்டெல்லாம் ஒரு நாலு நாளைக்கு கேட்டுப்பேன், காதில் விழும் ஆற்றுல, அதை கேட்டுட்டு அப்புறம் ஊஞ்சல் ஆடிட்டு அதை பாடிபிடுவேன், அதுலேயே மனப்பாடம் ஆகிடும் ஆகிடும் ஆகிடும். சில சமயம் சில படத்துக்கு போயிட்டு ரெண்டு நாக்கு பாட்டு புஸ்தகம் இருக்கும், அதை வாங்கி வச்சுட்டு அப்போல்லாம் அந்த நெஞ்சில் ஒரு அலையும் சில பெரிய நல்ல படங்களோட புஸ்தகத்தெல்லாம் ரெண்டு ரெண்டு நாள் கொடுத்து வாங்கி வச்சுட்டு அதை கேட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன் ஊஞ்சலில் உட்காந்துட்டு. பாட்டு ரொம்ப பிடிக்கும், குழந்தையிலேருந்தே ரொம்ப பாட்டு பிடிக்கும். கோனையராஜபுரத்தில் எங்கள் தாத்தாவான், அம்மாவோட அப்பாவான், அவருக்கு ரொம்ப அவர் அஷ்டபதியெல்லாம் படி பஜனை பண்ணுவார். அவருக்கு வந்து சினிமா பாட்டுன்னா பேய் பாட்டுன்னு விடுவார், பாடப்படாதுன்னு விடுவார், இதெல்லாம் பாட சொல்லுவா. அங்கே வந்து கோவில் ரொம்ப நடராஜாவும் அந்த கோவிலும் அந்த உற்சவம்லாம் நினச்சிருந்தோம்னு வச்சுக்கோ, இப்பவும் சீத்து போடுற வெள்ளி ரசமும் அம்பாளுக்கும் சாமிக்கும் சின்ன ரசமும் சண்டிகேஸ்வரருக்கு, மூஞ்சோறு வாசனம் வெள்ளி மயில் சுப்பிரமணிய சாமிக்கு, மூஞ்சோறு பிள்ளையா இருக்கு, அந்த இந்த பஞ்ச சாமியும் கிளம்புறது அந்த பத்து நாள் உற்சவம் அப்படி இருக்கும். அந்த நாளில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் விளையாடுறதெல்லாம்? பள்ளிக்கூடம் விட்டுட்டு வந்து சாயந்தரம் விளையாட போகிறது, நொண்டி பிள்ளை விளையாடுவோம், பாண்டி விளையாடுவோம், அப்புறம் வெய்ய நான் வந்து லீவ் விட்டுட்டா வாசலில் புளியங்கொட்டை கட்டம் அதெல்லாம் விளையாடுறது, அப்புறம் ஒளிஞ்சுக்கிறது, அப்போ வீடெல்லாம் திறந்தே தான் இருக்கும், எல்லாரமும் வேடியிலெல்லாம் போய் மின்டா வாரம் மட்டும் போய் ஒளிஞ்சுக்கிறது, மத்தியான வேலையில் தான் செத்த இடக்கட்டு கதவை சாத்தி வைப்பா எல்லாரும், அதெல்லாம் விளையாடுறது. அப்புறம் அல்லியார் சனின்னு ஒன்று போடுறது உண்டு, ஆடி மாதம் தை மாதம் வந்தால் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஓட்டை வச்சு, என்னது என்னது அல்லியார் சனி, அது அல்லியார் சனின்னு சொல்கிறது பேச்சு வழக்கில் அர்ஜுனனோட பொண்டாட்டியான், அவள் வந்து ஆம்பளையே அவளுக்கு கூடாதுன்னு சொல்லி அர்ஜுன் அவளை பொம்மநாட்டி வேஷம் போட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னு சொல்லுவாள். அது பண்ணினா ஏதோ ஆத்துக்கு நல்லது, குடும்பத்துக்கு நல்லது, கல்யாணம் ஆகும், பெரியவாளாகாதவா பெரியவாளாவா பொண்ணு குழந்தைங்களும் அதெல்லாம் சொல்லுவாள் சாஸ்திரம். அதை ஓட்டை வச்சு மேலே கொட்டாங்கச்சி வச்சு மண் ஆள் கொண்டு கொடுப்போம் வாய்க்காலேருந்து, எல்லாம் பூசி வளையெல்லாம் வச்சு அதை டெக்கரேட் பண்ணி அஞ்சு நாளைக்கு வச்சுக்கிறது, வந்து சில சமயம் ஏழு நாள் கூட வச்சுக்கலாம். அதை இந்த கோலம் போட்டு ஒரு விளக்கேற்றி ஈவினிங் ஈவினிங் போய் நாங்கள் அஞ்சாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு அங்கே பாட்டெல்லாம் பாடிட்டு அங்கே எதையான ஒரு தயிர் ஜாதம் எலுமிச்சம் பழச்சாதம் தோசை இட்லி என்ன பண்ணுறாலோ அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துன்னு போய் அங்கே சாப்பிட்டுட்டு எல்லோரும் கொட்டம் பண்ணிவிட்டு, அப்புறம் அஞ்சு நாள் ஆனப்புறம் அதை ரெண்டு நாளில் ஞாயிற்றுக்கிழமை வாக்கில் கொண்டு போய் கூடையில் கலைச்சி வச்சு காவேரியில் கொண்டு விடுறது. ஓகே, அதை காவேரியில் விட்டுட்டு அந்த இடத்துலேயே அங்கே எடுத்துன்னு போகிற சாத்தை சாப்பிட்டுட்டு தண்ணி எடுத்துட்டு வழி நீளா அள்ளியார் சாமி ஆத்தோட பிடித்துனா அழுகுண்டே வருவோம் ஆத்துக்கு, அதுக்கு வேற கண்ணில் ஊற்றிட்டு தண்ணியை, அதெல்லாம் ஜாலியாக நன்னா இருக்கும். நாடகம் போடுவோம், சீசந்தியெல்லாம் நல்லா இருக்கும். நாங்களும் அந்த பதினெட்டாம் பேர் அந்த சமயத்தில் அந்த கலந்த சாதம்லாம் பண்ணிட்டு அந்த என்ன அங்கே பக்கத்தில் என்ன இருக்கோ ரிவரோ அல்லது குளமோ எங்கே இருக்கோ அங்கே போய் சாப்பிடுவோம். இது உங்கள் ஊர் வழக்கமா? எங்கள் ஊர்லேயும் காவேரியில் பதினெட்டாம் பேருக்கு சாதம்லாம் எடுத்து போய் சாயந்தரம் சாப்பிட்டு சப்பரை தட்டி ஆம்பளை குழந்தைகள்லாம் கொடுப்போம், படமெல்லாம் ஒட்டி பாட்டு பாடினு வரும், இது எல்லாரும் அதுவும் பண்ணுறது உண்டு. அது பதினெட்டாம் பேர் தனி, இது வேற அது வேற. அப்புறம் ஆடி மாதம் சொன்னதுனால நான் கேட்டேன், அதுவும் பண்ணுறது. இது ஆடி வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை, ஆடி வந்தாலே பண்டிகைலாம் வந்துடுதோ? பண்டிகைலாம் எப்படி நீங்கள் அந்த காலத்தில் செலிப்ரேட் பண்ணுவீங்க? எல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் நினச்சி பார்த்தா இன்னும் ஆற்று மட்டுக்குள்ளே பண்ணுறோம், அப்போ எல்லாரும் வருவா நிறையா பண்ணுறது, எல்லாரையும் கூப்பிடுறது. அப்போ இந்த மாதிரி ஆடம்பரம்லாம் கிடையாது, வெறும் வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சு கொடுப்பா எல்லாருக்கும். நம்ம ஆற்றுல பண்ணின பலகாரம் நூறாத்துக்கு போகும், அவள் எங்காத்து டேஸ்ட்டு பாருன்னு கொடுப்பா. அதெல்லாம் அண்ணா இங்கே இருந்து அங்கே போயிட்டு எங்கள் சித்தப்பாவான், எங்கள் மாமாவான், ஒன்றுட்ட சித்தப்பாவான், அண்ணன் எங்கள் தாத்தாவோட மாமாவான், நிறையா உறவுக்காரெல்லாம் உண்டு. எல்லாத்துக்கும் போய் நமஸ்காரம் பண்ணுறது, பெரியவாளெல்லாம் போய் ஆமினி ஆகட்டோம்னா ரொம்ப கிராண்டாக நடக்கும். அன்றைக்கி எல்லோரும் ஒரு 30-40 பேர் எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்காத்து ஆமினி ஆகட்டும் சாம வேதம், அதே போல் அவா யஜூர் வேதத்துக்கு அவா கூப்பிடுவா, அதெல்லாம் நல்லா இருக்கும். அதே போல் சிராதத்துக்கு போதுனா பிராமண சாப்பாடு, அன்னைக்கு 25-30 பேர் ஆற்றுல உறவுக்காரெல்லாம் சாப்பிடுவா, பிராமண சாப்பிடுவா சிராதத்துக்குலாம். சிராதத்துக்கு போதனா இல்லை அன்னைக்கு வந்து இது இன்றைக்கி நவராத்திரின்னா பொண்டுகள்லாம் சொல்லி 9 பொண்டுகளும் சொல்லுவா, சில சமயம் 3 பேரையும் சொல்லுவா, சொல்லி எல்லாருக்கும் ரவிக்க துணி இதெல்லாம் வச்சு கொடுப்பா, வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு கொடுப்பா. இந்த நாளை போல் ரொம்ப ஆடம்பரம்லாம் கிடையாது. வாத்தியார் வந்து ராமாயணம் படிப்பார், அப்புறம் தேவி மகாத்மியம் படிப்பார். அவர் முடிகிற அன்னைக்கு நம்ம ஆற்றுல சாப்பிடுவார், சில நாள் அவருக்கு வெளியில் இது வந்துடுத்துனா அன்னைக்கு அங்கே போயிடுவா. எத்தையுமே பாயசம் வடையெல்லாம் வச்சு சமைச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பிராமண சாப்பாடும் உண்டு. முத்தாலத்தை போட்டு கோவிலுக்கு எடுத்துன்னு போகிறது, அது எங்கள் பிச்சாசா தான் டிராயிங்லாம் எழுதி கொடுப்பாரு, யானை குதிரை சரஸ்வதி பூஜைக்கு சரஸ்வதி முதல் நாள் எழுதி போடுறது. இப்போ நாங்கள் ஊரை விட்டு வந்து 30 எடுத்து போகிறோம் ஊருக்கெல்லாம், ஆனாலும் அந்த ஊரை நினைக்கிற போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப சக்தியாக இருந்த ஊர், இத்தனை வசதி இல்லாத காலத்தில் எல்லாரும் 120 வீடுகளோடு எல்லாரும் சௌரியமாக இருந்து படித்து அப்படி இருந்த ஊர், இப்போ வந்து நிறையா எல்லாமே கிராமத்துலேயே இப்போ எல்லா டெவலப் ஆகிடுது அந்த ஊர். ஆனால் இப்போ ஐயோ நம்மள வீடு ஒரு 15 வீடு தான் இருக்குது பாக்கி, அதுலேயும் இருக்கிறவா 10 பேர் தான் வெளியூருக்கு வந்துட்டா எல்லாரும்.
அப்போல்லாம் உங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்கும்? லைஃப் ஸ்டைல்னா என்னென்னா, நீங்கள் வந்து எல்லாரும் ஊரில் எல்லாருமா ஒவ்வொரு வீடு பெரிய பணக்காரலாமும் இருப்பா, கொஞ்சம் மிடில் கிளாஸும் இருப்பா, இன்னும் லோயர் மிடில் கிளாஸ்லாமும் இருப்பா. அக்ரஹாரம்னு எடுத்தால் எல்லா தரப்பட்ட மனுஷாலும் இருப்பா இல்லையா? எப்படி நீங்கள்லாம் பழகிண்டு அந்த காலத்தில் எப்படி? எந்த வித்தியாசமும் கிடையாது, எல்லாரோடையும் நல்லா பழகிறது. ஒரு ஆத்துல கல்யாணம் வந்தால் சாதாரணப்பட்ட ஆத்துல கூட எல்லாரும் போய் ஒத்தாசை பண்ணுவா. எங்கேயும் பெரிய வீடு, நிறைய தெருவில் நிறைய பேர் ஆத்துக்கு கல்யாணத்துக்கு சமைக்கிறதுக்கு இடம் கொடுத்து, பாத்திரமெல்லாம் மச்சில் ஏற்றி இறக்கி கொடுத்து, கோவில் காரியம் எல்லாமும் பாத்திரம்லாம் இறக்கி கொடுப்பா, ரொம்ப ஒத்தாசை பண்ணுவா. அப்புறம் ஊர்க்காராலே எல்லா ஆத்துக்கும் சாதாரணப்பட்ட ஆத்துக்கெல்லாம் கூட கல்யாணத்துக்கு வந்து பரமாறி அவளுக்கு போய்ங்கிற ஒத்தாசை பண்ணுவா. ரொம்ப ஒத்துமையா இருந்த ஊர். ஆமா, அப்பெல்லாம் வந்து பட்சணம்லாம் கூட ஆத்துலயே பண்ணி எல்லாம் எல்லாரும் கூட வாங்கறதுங்கிறது இப்பதான், அதெல்லாம் உண்மையிட எல்லாம் பட்சணம் பண்றது, ஆத்து கல்யாணத்துக்கு சாமான் சேகரிக்கிறது, அப்பெல்லாம் இடத்துல சர்வமும் ஆத்துல எல்லாம் ஆத்துல தான் பண்றது. பெரிய கல்யாணம்னா எங்க ஆத்துல எல்லாம் பெரிய பெரிய ஆலத்தூர் கச்சேரி நல்ல பெரிய கச்சேரிலாம் வச்சு நாலு நாள் கல்யாணம் பண்ணுவா, இல்லாட்டா ரெண்டு நாள் ஒன்றரை நாள் ரெண்டு நாள் எல்லாரும் பண்ணுவா. எல்லாரும் ஒத்தாசை பண்ணி ஒத்துருக்கு ஒத்து இருந்தாலே தவிர வித்தியாசம்ங்கிறதே அந்த ஊர்ல இருந்ததுல நல்லத்துக்கும் எல்லாரும் ஒத்தாசை பண்ணுவா. வேற எந்த காரியம் நடந்தாலும் எல்லாரும் ஒத்தாசை பண்ணுவா. என்ன வந்து நல்ல ஒத்துமையான ஊர், மறக்க முடியாத ஊர். எல்லாரோடையும் நான் சகஜமா பழகின்னு இருப்பில்ல எல்லாரும். இங்கேயும் இருக்கு, கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கோன்னு எனக்கு தோன்றது. இப்போ இங்கே வந்து சிட்டியில் பள்ளிக்கூடத்தில் நாடகங்கள்லாம் ரொம்ப நல்லா நடக்கும், வந்து அனிவர்சரி ரொம்ப நல்லா நடக்கும், அப்படியே அவ்வளோ. அப்புறம் விஷ்ணுவரம் பள்ளிக்கூடமும் நல்லா இருக்கும், ஜார்ஜ் ஸ்கூலும் நல்லா நடக்கும். உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடுதுன்னு சொல்லுவேன், அப்போ அந்த நாளில் அப்படி தானே கன்னியாதானம்னு மட்டும் பண்ண முடியுமா? உங்களோட கல்யாணம் எந்த வயசில் ஆச்சு? எனக்கு 12 வயசு பூர்த்தி கல்யாணம் ஆகிடுது. அப்புறம் எங்கள் பூனாவில் 15 16 வயசு கொடுத்தனும் வச்சாச்சு. பூனா போயிட்டேல? ஆமாம், பூனா போயிட்டா. எங்கள் மாமியார்லாம் கொண்டு விட்டு 2-3 மாசம் வந்துட்டு வந்துட்டா. ஏதோ கொஞ்சம் ஹிந்தி படிச்சிருந்தேன் கோபால் சார்கிட்ட, அதை வச்சு நான் அந்த ஊரில் பாஷை ப்ராப்ளம் இல்லாத ஏதோ கொஞ்சம் ஓட்டினேன். எங்கள் இடத்துல அவரும் என்ன ரொம்ப சின்னவனு, ரொம்ப வெளியெல்லாம் அனுப்ப மாட்டார். அவரே எல்லாம் புது ஊர், எல்லாம் சாமான் வாங்கி தரலாம் அவர் தந்துடும். ஆனால் தமிழ் ஏரியா தான் நான் இருந்தது. ஏதோ மேக்கர் சின்ன குழந்தை எல்லாம் பிறந்து அந்த ஊர்லேயே கிட்டத்தட்ட 45-50 வருஷம் இருந்து எல்லாம் செட்டில் ஆகி வந்துட்டோம். இப்போ மிஷன் இல்லாமல் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா, எல்லாரும் ஒத்தாசை பண்ணுவா. நல்ல ஊர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் பூனாவும். பூனா நல்லா இருக்கும், எஜுகேஷனுக்கும் நல்ல ஊர். குழந்தைகள்லாம் படிச்சு நல்ல ஹிஸ்டாரிக்கல் சிட்டி, சிவாஜி ராஜா ஆண்ட ஊர். கரெக்ட், வந்து காந்தி போராட்டத்துக்கு இருந்து எல்லாரும் போய் கோகுலே திலகர் மகாத்மா புலேங்கிறப்பெல்லாம் எல்லாம் எல்லாரும் சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் இருந்த ஊர். ரொம்ப நல்ல ஊர் பூனா. நீங்கள் அந்த காலத்துலேயும் இருந்திருக்கே, அதாவது 50s 60s இல்லாமல் இப்பையும் பார்க்குறேன் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியுது அந்த லிவிங் ஸ்டைலோ இவோ எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு? நிறைய மாறி இருக்கு. மேல்நாட்டு நாகரிகத்தோட இது நம்ம இதில் ரொம்ப புகுந்துடுத்து. நான் வந்து நான் கொஞ்சம் பழமவாதி, ரொம்ப மாடர்ன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் எதிரே அங்கேயும் நல்லது எடுத்துக்கிறதா நம்ம எடுக்கணும்னு விரும்புவேன். நல்லது எங்கே இருக்கோ அதை எடுத்துக்கணுங்கிறது. இப்போ குழந்தைகள்லாம் நல்லா, பொண்ணு குழந்தைகள்லாமும் நல்லா படிக்கிறா, வேலைக்கு போகிறா. அப்போ அந்த காலத்துலலாம் எஸ்எல்சி படிக்கிறது, காலேஜ் படிக்கிறதே ரொம்ப ஜாஸ்தி. ஆமாம், அதுவும் வேணும். ஆனாலும் காலத்தில் கல்யாணம் பண்ணி அவாவா நல்ல முறையில் வாழ்க்கை நடத்தணுங்கிறது என்னோட ஆசை. அந்த காலத்தில் நடந்த கல்யாணங்கள் இல்லாமல் இந்த காலத்தில் நடக்கிற கல்யாணம் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இப்போது அந்த காலத்துலேயும் பெருசாக பண்ணிட்டு இருந்தா, 4 நாள் இப்போ நிறைய வசதி இருக்குவா, கச்சேரி வச்சு 4 நாள் வச்சு பெரிய பந்தை போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணிட்டு இருந்தா. இப்போ வந்து ஒரே நாள்லயே பெரிய மண்டபம், மண்டபத்துக்கு நிறையா, இப்போ என்னெல்லாமோ புது மாதிரியான பியூட்டி பார்லருங்கிறா, சங்கீத்துங்கிறா, அந்த வடநாட்டு நாகரிகத்தோட இதெல்லாமும் இங்கே நம்ம நாட்டில் வந்திருக்க கல்யாணத்தில் நல்லா இருக்கு. அதுவும் சில என்டர்டெயின்மெண்ட் தான் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற இதில் வந்து ரொம்ப செலவு பண்ணினா ஜனங்களுக்கு வந்து, என்னோட அபிப்பிராயம், நான் வந்து குறத்தையாரை பற்றி சொல்லலை. அது ஏன்னா இப்போ கொரோனாவில் எல்லாம் அப்படி ஸ்தம்பிச்சு போயிடுத்து. இனிமேல் வருங்காலத்தில் அந்த மாதிரி பண்ணினா கொஞ்சம் கஷ்டம். அதே சமயம் எது உண்டோ அதெல்லாம் நிதானமாக பண்ணி எப்பவும் சிம்பிளாக எது முக்கியமோ அதை பண்ணிட்டு நிதானமாக இருந்தால் என்றைக்கும் நம்ம நீடுகள் எப்பவும் நல்லா இருக்கலாங்கிறது என்னோட, நான் அதைத்தான் கடைப்பிடிச்சிட்டுருக்கேன் இன்னி வரைக்கும். இத்தனை நீங்கள் வந்து அழகாக அந்த காலத்து நினைவுகளெல்லாம் கொஞ்சம், அதாவது நினைவுகள்னு மட்டும் இல்லை அதுலேயே நீங்கள் வாழ்ந்து வந்தவா, அதை பற்றி எங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது, கொஞ்சம் அந்த காலத்துக்கு போகணும் போலேயும் தோன்றுறது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது வந்து நடக்குமான்னு தெரியல.
இப்போ வந்து ரொம்ப எல்லாரும் குவாரண்டைனும் சரி எல்லாருமே டென்ஷனாக இருக்கா, இதெல்லாம் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நான் வேண்டிக்கிறேன். வந்து அந்த காலம் நல்லா தான், இனிமேல் அந்த காலம் வராது. என் காலத்தில் கூட நானும் கொஞ்சம் குழந்தையிலலாம் கிராமத்தில் என்னோடய லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், நன்னாவே இருந்திருக்கு. எனக்கு கிராமத்து லைஃப்பை பற்றி கொஞ்சம் தெரியும். இப்போ இருக்கிற தலைமுறைகளுக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். சில பேருக்கெல்லாம் கிராமத்தில் பூர்வீக வீடெல்லாம் இருக்குது, போய் கொஞ்ச நாள் இருந்துட்டெல்லாம் வர தாத்தா பாட்டியான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது இல்லை. பார்க்கலாம் எப்படி இப்போ இந்த பேண்டமிக்கில் ஏதான மாறுதல்லாம் வருதா என்னன்னு பார்ப்போம். பழமைகள்லாம் வருதா என்னன்னு பார்ப்போம். பழமையை மறக்கவே கூடாது. அதே சமயம் புதுமையில் எது நல்லதெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். கரெக்டு. வேறு விருப்பப்படுறா தெரியல, ஏதானும் தப்பாக இருந்தால் ஒருத்தர் தப்பாக நினச்சிக்காதும் போது எனக்கு தெரிஞ்சதை உள்ளதை உள்ளபடி குறைத்தேன். மாமி பேசினதை கேட்டவுடனே நாமளும் அவளோட சேர்ந்து கிராமத்தில் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா? Thanks for watching.